ிவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாம் செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக நாம் தலைகளை வணங்கி நாம் கத்தரை நோக்கி பார்ப்போம் அன்பான பிதாவே இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம் நம்முடைய வார்த்தையை ஆண்டு நாங்கள் பார்ப்பதற்கு முன்பாக அந்த வார்த்தையை தந்த தேவனை நோக்கி ஆண்டவரே முடத்திலே நாங்கள் உண்மை கூப்பிடுகிறோம் இந்த நாளிலே கதாவே நம்முடைய உடைய மண்ணாவே எங்களுக்கு கத்தாவை பிட்டு எங்களை போஷித்து இன்றைக்கு திருப்தி வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஹாலே லூயா இந்த வேளையிலே காலை தியானத்திற்கென்று வனாந்திரத்தின் ஆசிர்வாதங்கள் என்ற தலைப்பின் கீழ் பேசும்படியாக நான் கத்தரால் ஏவப்படுகிறேன் வனாந்திரம் வனாந்தரம் என்று சொல்லும்போது மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பயிரிடப்படாமலும் இருக்கும் நிலம்தான் வனாந்தரம் வனாந்தரம் என்றால் வெறுமை வனாந்திரம் என்றால் வறுமை வனாந்தரம் என்றால் சிறுமை வனாந்தரம் என்றால் தனிமை ஆகவே இப்பேற்பட்ட சூழ்நிலையின் வழியாய் நீங்கள் கடந்து போவில் என்றால் இந்த செய்தியானது உங்களுக்காகவே கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து ஆவியாண்டிய சத்தத்திற்கு கூறுணர்வோடு இருப்போமாக அந்நாட்களில் நாற்பது வருடங்கள் இஸ்ரவேலர்கள் யாத்திரை பண்ணி கடந்து வந்த அந்த அரேபியா பாலைவனமே வனாந்தரம் என்று அழைக்கப்பட்டது ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனங்களில் நாம் வாசிப்போம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் முக்கியமாக ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்று ஏசியா திர்கசின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார் வனாந்திரம் என்ற வார்த்தையை நம்ம பதினெட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன் வனாந்திரத்தை நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று கத்த சொல்கிறார் பத்தொன்பதாம் வசனத்திலே வனாந்திரத்திலே பலவிதமான மரங்களை நான் நாட்டுவேன் என்று சொல்லும்போது முக்கியமாக ஒளிவ மரங்களை நட்டு ஒளிவ மரங்களை நான் நடுவேன் என்று சொல் ஆன்றர் சொல்லும்போது உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையிலும் கத்தர் ஒலிவ மரங்களை நட விரும்புகிறார் ஒலிவ மரம் என்று சொல்லும்போது அது எண்ணெய் ஒலிவ எண்ணெய்க்கு ஒப்பாயிருக்கிறது அந்த எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது ஆகவே உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட அந்த வனாந்தரத்தின் வழியாய் கடந்து வருகிறார் என்பதை நாம் உணர்வோம் என்றால் வனாந்தரத்துக்காக நாம் கத்தருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துவோம் வனாந்தரத்தின் ஆசிர்வாதங்கள் என்று சொல்லும்போது வனாந்திரம் என்று சொன்னாலே யாருக்குமே பிடிக்காத ஒரு வார்த்தை வனாந்திரம் என்றாலே வெறும் வெறுமையாய் கிடக்கிற அவ்வாந்திர வழி ஊழையிடுகிற பாலைவனம் என்றெல்லாம் வேத வாக்கியம் சொல்கிறது ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஊரடங்கு சட்டத்தின் கீழ் நம்ம வீடுகளில் இருக்கும்போது ந சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தை போல காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலம் போல காணப்படுகிறது சில நேரங்களிலே சபை இல்லையே சபைக்கு வந்து ஜெபிக்க முடியவில்லையே என்னுடைய வாழ்க்கை வனாந்திரம் போல் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் உடைய வனாந்திரமான வாழ்க்கையிலே நான் ஒலிவ மரங்களை நட்டு பரிசுத்த ஆவியானவராகிய நான் உடைய வாழ்க்கையை நான் செழிக்க பண்ணுவேன் ஹாலே லூயா உண்மையாகவே ஆவியானவர் நம்முடைய வனாந்திரத்தில் நம்மோடு கூட கடந்து வரும்போது அவர் எல்லா வனாந்திரமான வாழ்க்கையை வயல்வெளியாக மாற்ற வல்லவராயிருக்கிறார் ஒரு சகோதரி கண்ட தரிசனத்தை உலகத்தில் சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் ஒரு நாளிலே அவர்கள் இரவு தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த தரிசனத்திலே ரெண்டு காலடிகளை மனாந்திரமான அந்த மணலிலே அவள் காண்கிறார்கள் அப்போ ரெண்டு காலடிகள் அடிச்சுவடுகள் ரெண்டு பேர் அப்படியே போய் கொண்டிருக்கிறதை அவளை பார்க்கும்போது அந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியான நேரங்கள் அந்த நேரத்தில் கத்தர் இந்த சொப்பனத்தை கொடுத்தார் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க ஆண்டவரே ஏன் இந்த ரெண்டு பாத அடிகள் ரெண்டு பேருடைய பாத அடிகள் இருக்கிறதே என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ மகிழ்ச்சியான நேரத்தில் நான் உன்னுடைய கரத்தை பிடித்து ஒன்று வந்து என்னுடைய பாத அடிகள் இன்னொன்று உன்னுடைய பாத அடிகள் நான் உடைய கரத்தை பிடித்து இந்த வனாந்தரத்தின் வழியாய் உன்னை நான் கூட்டி கொண்டு போகிறேன் கரம் பிடித்து நடத்துகிறேன் இந்த நாட்களிலே நீ இன்பமான ஒரு நல்ல அனுகூலமான சூழ்நிலையாக கடந்து போய் கொண்டிருக்கிறாய் அதனால் இப்படி நடத்துகிறேன் என்று சொல்லும்போது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்ததுதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய கரத்தை பிடித்து இந்த வனாந்தத்தில் நடத்துகிறாரே என்று அவங்க மிகவும் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு பாதையின் வழியாக அவள் கொண்டிருக்கிறார்கள் பயங்கரமான துக்கம் பயங்கரமான தனிமையின் பாதையின் போய் கொண்டிருக்கும் போது அன்றிரவு மற்றொரு சொப்பனத்தை அவள் காண்கிறார்கள் அந்த சொப்பனத்திலே ஒரு வனாந்திரமான இடத்திலே பயங்கரமான ஒரு சூடான மணலிலே வெறும் ஒரு நபருடைய பாத அடிகள் மாத்திரம் அவள் காண்கிறார்கள் அதை பார்க்கும்போது இவளுக்கு மிகவும் துக்கமாகிவிடுறது என்ன நான் மற்ற அந்த தனியே அந்த வனாந்திரத்தில் போகிறேன்னா என்று சொல்லி அவர்கள் அந்த தரிசனத்திலே ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ பார்க்கிற இந்த பாத அடிகள் உன்னுடைய பாத அடிகள் அல்ல மகளே இது என்னுடைய பாத அடிகள் இந்த பயங்கரமான தனிமையின் வாட்டத்தின் மத்தியிலே பயங்கரமான சூழ்நிலையின் வழியாக நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் இந்த வனாந்திரமான வாழ்க்கையிலே நான் உன்னை சுமந்து கொண்டு செல்கிறேன் உன்னுடைய பாத அடிகள் அந்த மணலுடைய சூடுல கூட படாதபடிக்கு நான் உன்னை சுமந்து கொண்டு சொல்கிறேன் நீ பார்க்கிறது என்னுடைய பாத அடிகள் என்று சொல்லும்போது அவள் அந்த வனாந்திரமான வாழ்க்கைக்காக அவள் கத்திற்கு நன்றி செலுத்தினார்கள் அன்றைக்கு நல்ல ஒரு சத்தியத்தை அவள் கற்றுக்கொண்டார்கள் வனாந்திரமான வாழ்க்கையிலே பயங்கரமான சூடு மணல் ஆண்டவரே இனிமேலும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது என்று வருகிற சூழ்நிலையே ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை சுமந்து கொண்டு சொல்கிறேன் ஹாலி ஆகவே ஒரு நாளும் கலங்கிட வேண்டாம் இந்த செய்தியை கத்தருடைய ஒத்தாசையோடு நீங்கள் கேளுங்க கத்தர் உங்களை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார் நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக மனுஷ இல்லாத ஒரு வனாந்திரத்தில் நான் தனிமையாக இருக்கும்போது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு மாத்திரம் இருக்கும் என்றால் நாம் வனாந்திர வாழ்க்கைக்காய் நாம் நன்றி செலுத்த முடியும் மணாந்திரத்திலே பராமரிப்பு உண்டு வனாந்திரத்திலே பாதுகாப்பு உண்டு இது இந்த வசனங்கள் என்னை அதிகமாய் தொட்டது வனாந்திரத்திலே பராமரிப்பு உண்டு நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தோராம் வசனங்களிலே நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவளை வனாந்திரத்திலே கைவிடவில்லை அவளை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பம் அவளுக்கு வெளிச்சத்தையும் அவள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினிசமும் அவளை விட்டு விலகவில்லை இருபத்தி ஓராம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நாற்பது வருஷமாக வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவு குறைவுபடாதபடிக்கு அவளை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை ஹாலி லூயா கத்தர் உண்மையாகவே இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நமக்கு பராமரிப்பை தருகிறார் என்பதை உணர்வோம் என்றால் நாம் ஒரு நாளும் உருமுறுக்க மாட்டோம் ரெண்டாவதாக நான் சொன்னேன் வனாந்திரத்திலே கத்த நமக்கு பாதுகாப்பை தருகிறார் எஸ்ஏக்கள் முற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் பத்திரமாய் வனாந்திரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் அப்போ இங்கே பாருங்க கத்தர் வனாந்திரத்திலே நம்மோடு கூட தாவியானவர் வரும்போது நமக்கு பராமரிப்பை தருவது மாத்திரமல்ல நமக்கு பாதுகாப்பையும் கொடுத்து நம்மை தொடர்ந்து நடத்த வல்லவராயிருக்கிறார் அதனால்தான் சங்கீதக்காரன் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்திலே தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவளை வனாந்திரத்திலே மந்தே போல கூட்டி கொண்டு போகிறார் ஹாலி லூயா அருமையான சகோதரியே இந்த வனாந்திர வாழ்க்கையை நீங்கள் தனிமையாகவே இல்லை ஒரு மந்தை நடத்துகிறது போல மேய்ப்பெண் எப்படியாக மந்தைக்கு முன்பாக போவாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து சென்று வருகிற எல்லா துஷ்ட மிருகங்களையும் ஒளிய உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார் ஹாலி லூயா எரேமியா தீர்க்கரசி தான் சொல்லுகிறார் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது ஹாலி லூயா இஸ்ரேவேலுக்கு இழைப்பாறுகளை கட்டளையிடப் போகிறேன் என்று கத்த சொல்கிறார் ஒருவேளை வனாந்திரம் திசை தெரியாத ஒரு இடமா இருக்கலாம் வனாந்திரத்திலே வழி நடத்துவார் ஒருவர் இல்லாமல் இருக்கலாம் இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி போல நம்மோடு கூட இருந்து அந்த அக்கினின் வெளிச்சத்திலே நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் அவர் வனாந்திரத்திலே பாதி உண்டாக்குகிறார் அந்த வனாந்திர மார்க்கமாய் இஸ்ரவேலையை அழைத்து சென்று காணான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார் ஆகவே கொஞ்ச நாட்கள் வழியாய் போய் கொண்டிருந்தாலும் நம்மை வனாந்திரத்தின் ஊடாக நடத்துவாரே ஒளிய நிரந்தரமாய் நம்மை வனாந்திரத்திலே வைக்கிற தேவன் அல்ல கடைசியில் நம்மை காணான் தேசமாகிய பரம தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டென்று நாம் கன்றி செலுத்த வேண்டும் லூயா அநேக வேலைகளே ஏன் இந்த வனாந்திரம் ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையிலே இந்த வனாந்திரம் நான் ஏன் இந்த பாதையின் வழியாய் நான் கடந்து போக வேண்டும் என்று இதில் சொல்லலாம் இஸ்ரவேலர் இப்படிதான் கேட்டார்கள் இஸ்ரவேலர் ஒரு நாளிலே சீன் வனாந்திரத்திலே வந்து சேர்ந்தார்கள் அங்கே தண்ணீர் இல்லை ஆஸ்வாதம் இல்லை என்று அவள் கண்டபோது அவர்கள் இப்படியாக ஒரு கேள்வியை கேட்டார்கள் என்னாகவும் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இஸ்ரவேலர் கேட்ட கேள்வியை நாம் பார்க்கிறோம் நாங்களும் எங்கள் மிருகங்களும் சாகும்படி நீங்கள் கத்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன என்று கேட்டார்கள் இதே கேள்வி அநேக உள்ளத்திலே இருக்குது என்று ஆவியாகவர் என்னோடு கூட இன்றைக்கு காலையில் பேசினார் கத்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன என்று இஸ்ரவேலர் கேட்டது போல ஆண்டவரே என்னுடைய சபையாரை ஆண்டவரே சபை ஐக்கியம் இல்லாமல் ஏன் ஒரு வனாந்திரமான ஒரு இடத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே வனாந்திரத்தில் இருக்கிறது போல அவங்க உணர்கிறோமே சபை ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோமே சபை தலைவலை காண முடியாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற சகோதரியே இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து பேசுகிறார் கத்தரின் சபை ஏன் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கேள்விக்கு கத்தர் இன்றைக்கு பதில் தர விரும்புகிறார் ஏன் கத்தரின் சபை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார் என்ற காரணங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன் உபாகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே உபாகம் இருபத்தி ஒன்பது ஐந்து கத்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன் அலிலூயா கத்த திட்டவட்டமாய் ஏன் வனாந்திரத்திலே நம்மை வைக்கிறார் என்ற காரணத்தை சொல்கிறார் நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் ஏனென்றால் வனாந்தரத்திலே பராமரிப்பு கொடுக்கவோ பாதுகாப்பு கொடுக்கவோ மனுஷ சஞ்சாரம் ஒருவருமே இருக்க முடியாது வனாந்திரத்தில் ஆண்டவர் மாத்திரதான் நடத்த முடியும் ஆண்டவர் தான் உண்மையான தேவன் என்று வனாந்திர வாழ்க்கையில தான் நீங்க அறிந்து கொள்ள முடியும் அதற்காகவே வனாந்திர வழியாய் நம்மை நடத்தி வருகிறார் அலை லூயா இரண்டாவதாக ஏன் வனாந்திர வழியாய் நடத்துகிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினைந்து எளியா தீர்க்கசை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவர் மிகவும் உள்ளத்திலே அதிகமான சோர்வோடு அப்படியாக அவர் வனாந்திர மார்க்கமாய் அவர் போகிறார் அதற்கு பிறகு அந்த வனாந்திரத்திலே உட்கார்ந்து போதும் கத்தாவே என் வாழ்க்கையை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் ஆண்டவரத்தில் விண்ணப்பிக்கிறார் அதற்கு பிறகு அடுத்த அனுபவம் ஒரு குகைக்குள்ளாய் போகிறார் அந்த இடத்துல அந்த குகையிலே மெல்லிய சத்தம் உண்டாகி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினைந்திலே கத்தர் எலியாவை பார்த்து வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசைகேலை சீரியாவின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு என்றார் அருமையான சகோதரியிலே இந்த நாட்களிலே வனாந்திர வழியாய் நம்மை நடத்துவதன் காரணம் மற்றடைய ஆசிர்வாதத்துக்காக இங்கே பாருங்கள் எளியாத்திற்கு பயங்கரமான ஒரு சோர்வோடு அந்த வனாந்திரத்தை விட்டு குகைக்குள்ளாய் வ வந்ததான வேலையில ஆண்டோடைய வார்த்தை வந்து நீ போய் மறுபடியும் வனாந்திர மார்க்கமாய் திரும்பி போய் ஆசைகே இல்லை ராஜாவாக அபிஷேகம் பண்ண என்று உடனே அப்படியாக எலியா செய்து தன்னுடைய ஊழியத்தை அந்த வனாந்திரத்தில் நிறைவேற்றினார் ஆகவே கத்தர் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே மற்றவளுக்கு ஆஸ்பதமாய் இவங்களை வைக்கும்படியாக இந்த பாதை கொடுத்திருக்கிறார் அதை என்ன என்று கண்டறிந்து மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு மற்றவளுக்கு ஆஸ்வாதின் வாய்க்கால்களாகவும் இருக்க முடியாய் முடியாது உங்களை நடத்துகிறார் ஹாலில் லூயா மூன்றாவது காரணம் ஏன் இந்த வனாந்த அனுபவம் உபாகும் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மிகவும் முக்கியமான வசனம் உபாகவும் எட்டு பதினைந்து உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளைவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹாலிலூயா பின் நாட்களே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு இந்த நாட்களே உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் நான் உன்னை நடத்தி வருகிறேன் அருமையான மகளே தற்காலிக இந்த வனாந்திர அனுபவம் கொஞ்சம் நாட்களுக்கு என்று நான் ஏற்கனவே சொன்னது போல ஆனால் எதிர்காலத்திலே பின்வரும் நாட்களிலே உங்களுக்காக நன்மை காத்திருக்கிறது உங்களுக்காக மேன்மை காத்திருக்கிறது கத்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற நேரங்களிலே இந்த வனாந்திர வாழ்க்கையை உங்களை ஒப்புக்கொடுப்பில் என்றால் கத்தர் உங்களை சிறுமைப்படுத்தி சோதித்து உடைத்து உருவாக்கி உங்களுக்கென்று பிற்காலத்திலே ஒரு பெரிய நன்மையும் மேன்மையும் உங்களுக்காக வைத்து உங்களை உயர்த்த சுத்தமாக இருக்கிறார் ஆகவே இந்த வனாந்திர வாழ்க்கையிலே ஒரு போதும் இலக்கரித்து போக வேண்டாம் ஏசாயா தீர்க்கதரிசி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லுகிறார் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஆறாம் வசனத்தின் நடுப்பாகம் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் ஹாலே லூயா ஏசியா தீர்கசி எவ்வளோ அழகாய் சொல்கிறார் அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவளுக்கு தாக விடாய் இருந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீரை அவளுக்கு சுரக்க பண்ணி கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது ஹாலே லூயா இன்னொரு ஒரு அற்புதமான காரியம் வனாந்திரத்தில் நடக்கும் தான் கத்துடைய வார்த்தை மிகவும் தெளிவும் திட்டமுமாக நமக்கு கேட்கப்படும் கத்துடைய வார்த்தை யோவானுக்கு உண்டாயிற்று என்று லூக்கா சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் லூகா சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே கத்துடைய வார்த்தையானது யோவான் ஸ்ராண்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கினது என்று நாம் வாசிக்கிறோம் அந்த இடத்துல முதல் வசனத்திலே அநேகர் அங்கே காணப்பட்டார்கள் திபேரிய ராஜன் ராஜ்யபாரம் பண்ணின பதினைந்தாம் வருஷத்திலே பொந்திய பிலாத் என்ற தேசாதிபதியும் அங்கே அதிபதி இருந்தார் இன்னொரு அதிபதி அபிலே நேக்கு என்ற அதிபதி இருந்தார் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்திலே ரெண்டாம் வசனம் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று எத்தனையோ பேர் அந்த நாட்களிலே காணப்பட்டாலும் வனாந்திரத்திலே வாசம் பண்ணின யோவானுக்கு எல்லாரையும் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று லூயா கத்தர் சில நேரங்களே நம்மை வனாந்திரத்துக்கு கொண்டு போய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் அநேக நேரங்களிலே நாம் பட்டணங்களில் இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தாரோடு இருக்கும்போது நாம் மற்றவுடைய பேச்சுகளிலும் மற்றவுடைய காரியங்களிலும் அதிகமாக கவனம் செலுத்தும் போது சில நேரங்களே கத்தன் நம்மை தனியாக வனாந்திரத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து நம்மோடு தம்முடைய வார்த்தையை பேச விரும்புகிறார் அதே போல யாக்கோபு வனாந்திரத்திலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்ட நுபாகும் முப்பத்தி ரெண்டு பத்து பாலான நிலத்திலும் ஊழல் இடுதலுள்ள வெறுமையான ஆந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தள்ளினார் அருமையான சகோதரியே இன்றைக்கும் ஆண்டோர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இஸ்ரோவேலர் வனாந்திரத்தை கடந்து வந்தார்கள் அவர்கள் ரவி தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் வந்து சேர்ந்தார்கள் அங்கே பாலை மிறங்கினார்கள் அதே போல யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் யோசிப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே வனாந்திரத்தில் உள்ள ஒரு குழியிலே போடப்பட்டான் என்று ஆதியாகும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் திட்டமாக சொல்கிறது வனாந்திரத்தில் உள்ள ஒரு குழி ஹாலே லூயா அநேக நேரங்களில் ஆண்டுகளே நான் ஏற்கனவே ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறேன் ஆனால் சில நேரங்களிலே வனாந்திரத்தில் உள்ள ஒரு குழியில் தள்ளப்பட்டிருக்கிறேனே யாரையும் நான் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லும்போது யோசேப்பை போல அந்த வனாந்திரத்தின் குழியிலிருந்து நீங்கள் மேல் நோக்கி பார்க்கும்போது கத்தர் உங்களை அந்த வனாந்திர குழியிலிருந்து தூக்குற ஒரு நேரம் வருகிறது கத்தரு உங்களை உயர்த்தப் போகிறார் ஹாலே லூயா இருந்தாலும் வனாந்திர இருந்தாலும் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து இந்த செய்தியை நாம் கேட்போமாக ஆகவே வனாந்திரத்திலே உள்ள மூன்று ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது வனாந்திரத்தில் கொழுமை இரண்டாவது வனாந்திரத்தில் பசுமை மூன்றாவது வனாந்திரத்தில் மகிமை இந்த மூன்று ஆசிர்வாதங்களையும் வனாந்திர வாழ்க்கையின் வழியாய் நடந்து போகிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை கத்தருக்கென்று அர்ப்பணிக்கும் போது இந்த மூன்று ஆசிர்வாதங்களையும் உடைய வாழ்க்கையே நீங்கள் அனுபவிக்க முடியும் முதலாவதாக வனாந்திரத்தில் கொளுமை யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே தேவன் இஸ்ரவேலரை வனாந்தரத்திலே நடத்தி வந்த அந்த அனுபவத்தை சொல்லும்போது யோவான் சொல்கிறார் வானத்திலிருந்து அவளுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே அருமையான சகோதரிகளே மன்னாவில் இருக்கிற கொழுமை வேறு எந்த போஜன படார்த்தத்துலேயும் இருக்கவே முடியாது நாம் உட்கொள்ளுகிற ஆகாரம் எல்லாம் அழிவுக்குரியது அழியாத போஜனமாகிய மன்னாவை அந்த வனாந்திரத்திலே அவள் பெற்றதினால்தான் அவர்கள் கொழுமையாகவும் செழிப்பாகவும் காணப்பட்டார்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு வசனங்களே நாம் வாசிக்கிறோம் மன்னாவை அவளுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவளுக்கு கொடுத்தார் இருபத்தி ஐந்தாம் வசனம் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவளுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை சபையின் கொழுமையான போஜன பதார்த்தங்களினால் நம்மை திருப்தியாக்குற தேவன் ஹாலேலுயா மன்னா என்று சொல்லும்போது ஆவிக்கிரிய மன்னாவை குறித்து நான் பேசுகிறேன் ஆவிக்கிரிய மன்னாவிலே அவ்வளவு கொழுமை உள்ளது நீங்களும் அதிகாலையிலே எழுந்து நீங்கள் அந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும் இஸ்ரவேலர் காலிலே எழுந்து அந்த மன்னாவை சேகரிக்காவிட்டால் அது வெயில் படும்போது அந்த மண்ணா உருகி போகும் தான் அவருடைய வாழ்க்கை சில நேரங்களில் வறட்சியாய் காணப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை வறட்சியாய் இருக்கும் என்றால் உங்களை தானே ஆராய்ந்து பார்த்து அதிகாலையில் எழுந்து இந்த வேத வசனமாகிய மண்ணாவை திறந்து ையூயா நீங்கள் வாசிக்கும் போது உடைய வாழ்க்கையுடைய எல்லா விதமான வறட்சியும் திரட்சியாய் மாறும் என்று ஆவியானர் இன்றைக்கு திருவுளம் பற்றுகிறார் ஆகவே அருமையான மகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கொழுமையும் ஆவிக்குரிய செழுமையையும் வனாந்திரத்திலே கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி மூன்று வனாந்திரத்தின் பலகணிகளை திறந்து வானத்து அப்பத்தை தந்தார் அப்போ நம்ம மனாந்திரத்தில் இருக்கும்போது நம் வானத்தை நோக்கி பார்க்கிற ஒரு விசுவாசியாய் நாம் காணப்பட வேண்டும் நமக்கு ஒரு மேல்நோக்கிய பார்வை இருக்கும்போது கத்தர் வானத்தின் பலகலினை திறந்து மன்னாவை பொழிய பண்ணும்போது அந்த பண்ணாவானது ஒரு புல்லின் மேல் ஒரு பனி வந்து இறங்கிறது போல் நம்முடைய ஆத்மாவில் இறங்கும்போது அந்த மன்னாவை கொண்டு கத்தர் நம்மளுக்கு ஒரு போஷாக்கை தருவார் நமக்கு ஒரு ஊட்டச்சத்தை தருவார் கத்தர் அந்த மன்னாவை கொண்டு நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் ஒரு கொழுமையை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் ஹாலிலூயா இஸ்ரவேலருடைய அவிஸ்வாசத்தை சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்திலே பார்க்கிறோம் இஸ்ரவேடைய அவிஸ்வாசம் என்ன அவிசுவாச கேள்வி என்ன சங்கீதம் எழுபத்தி எட்டு பத்தொன்பது தேவன் மனாந்திரத்திலே போஜன பந்தி ஆயத்தம் பண்ண கூடுமோ அப்படியாய் கேட்கிறாயா மகளே கத்தர்களோடு பேசுகிறார் ஆம் தேவனாலே மனாந்திரத்திலே போஜன பந்தி ஆயத்தம் பண்ண கூடும் அது தேவனாலே மாத்திரம்தான் ஆகும் ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் தான் ஆகும் ஆலுயா ஏற்கனவே வாசித்தோம் தூதர்களின் அப்பம் மேலிருந்து பொழியப்பட வேண்டுமென்றால் நாம் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும் வானத்தின் பல்கலை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டாக மட்டாக கத்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் ஆகவே இன்றைக்கு சொல்லுவீங்களா இருபதாம் வருசத்துல சங்கீதம் எழுபத்தெட்டு இருபதில் அவங்க என்ன திறமை சொல்றாங்க இஸ்ரோவேல முருமறுத்தி இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல அனுதின சாதாரண தேவைகளை கொடுக்கிற தேவன் அல்ல அவர் கொழுமையான பதார்த்தங்களால் நம்மை திருப்தி ஆக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் வாழ்ந்திருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்னாகவும் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே இரவிலே பாளையத்தின் மீது பனி பெய்யும் போது மண்ணாவும் அதன் மேல் விழும் இந்த வாக்கியம் என்னை அதிகமாய் தொட்டது அந்த மண்ணா அந்த வண்ணாந்திரமான அந்த மணல் மீது வெறுமையாக அந்த மண்ணா வந்து விழுந்து விடாதபடிக்கு அது மண்ணோடு கலந்து விடாதபடிக்கு கத்தர் அந்த வண்ணாந்திர மணலின் மேலே இரவிலே பனி பெய்யும்படியாக செய்து அந்த பனியின் மீது அவர் மண்ணாவை இறக்கிற ஒரு உண்மையுள்ள ஒரு இரக்கமுள்ள ஒரு கருஷனை உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த பனி மீது வந்து அந்த மண்ணாக இறங்கத்தக்கதாக கத்தர் இந்த நாட்களில் கூட கத்தர் பர்சாவுடைய அபிஷேகம் நம்மீது கத்துடைய பிரசனம் பனி போல நம் மீது வந்து இறங்கும் போது தான் நாம் கத்துடைய மன்னாவை நாம் உண்மையாகவே ருசிக்க முடியும் அந்த பருசுத்தாவுடைய அபிஷேகத்தின் மேலும் கத்துடைய பிரசனத்தின் மேலும் மன்னா ஆவாகிய வார்த்தை வந்து இறங்குது என்று சொல்லும்போது நீங்கள் எவ்வளவுக்காலும் எவ்வளோ அதிகமாக பரிசுத்த ஆவினாலும் பிரசனத்தினாலும் நிறையப்படுகிறீர்களோ எவ்வளவுக்கு அதிகமாக நிறைகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் மன்னா வந்து உடைய ஆத்துமாவை செழுமையாக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஹாலே லூயா பாளையத்தை சுற்றிலும் கத்தர் காடைகளையும் வரும்படியாக செய்தார் ஹாலே லூயா கத்தர் செய்கிற காரியம் எல்லாமே மிகவும் ஆச்சரியமான காரியம் பிலிப்பு மந்திரிக்கு காசா வனாந்திரத்திலே கத்தர் ஒரு ஆவிக்குரிய செழுமையை கட்டளையிட்டார் உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே ஆண்டவர் பின்பு கத்தரிய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எர்ஸ்லேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற மனாந்திர மார்க்கமாய் போ என்றான் அங்கே பிலிப்பு மந்திரியை சந்தித்து அந்த மந்திரியும் ஏசையா திருக்கரச புத்தகத்திலிருந்து ஞானசான சத்தியங்களை படித்து கொண்டிருக்கும் போதே பிலிப்பை அனுப்பி கத்தர் அன்றைக்கு அந்த மந்திரிக்கு அந்த வனாந்திரத்திலே அந்த ஞானசானத்தை கொடுத்தது போல கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த வனாந்திர வாழ்க்கையிலே கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களை அர்ப்பணிப்பு ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் முறுமுறுத்து விட்டு ஏன் இந்த வனாந்திர வாழ்க்கை என்று நான் உங்களிடத்திலே விரோதமாய் பேசிவிட்டேன் எனக்கு மண்ணிய கத்தாவே என்று உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கத்தர் தம்முடைய ஆவிக்குரிய மண்ணாவினால் ஒரு கொழுமையான பதார்த்தத்தினால் உங்களை போஷித்து காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆலி லூயா இரண்டாவதாக வனாந்திரத்தில் பசுமை வனாந்திரத்திலே பசுமை என்று சொல்லும்போது வனாந்திரத்தில் பசுமையை காண முடியுமா வனாந்திரம் என்று சொன்னாலே அங்கங்கே முட்சடிகள் இருக்கும் பயங்கரமான மேடுகள் இருக்கும் அங்கே மணல் பயங்கர சூடாக இருக்கும் இந்த இடத்துல பசுமையை காண முடியுமா என்று நீங்கள் கேட்கும்போது நீங்கள் உங்கள் வேதாகமத்தை மத்திய சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துக்கு வேதத்தை திறந்து பாருங்கள் மத்திய பதினான்கு பதினைந்தாம் வசனம் சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவளை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் சீஷர்கள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டு ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டார் அதேதான் மார்க்கு ஆறு முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் வெகு நேரமும் ஆயிற்று லூக்கா ஒன்பது பன்னிரெண்டிலும் இதில் காணலாம் நாம் வனாந்திரத்தில் காணப்படுகிறோம் என்று ஆண்டு ராகி ஏசு இடத்தில் வந்து அவருடைய சீஷர்கள் சொல்கிறாங்க இது வனாந்திரமான இடம் ஆனால் மத்தேயு சுவிசேஷம் பதினான்கு பத்தொன்பதுலே ஆண்டவர் அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார் அப்பொழுது அவர் செய்கிறார் ஒரு காரியத்தை சீஷர்கிட்ட இருந்து கேட்குறாரு சில நேரங்களில் சீசர்கள் ரொம்ப ஆர்வ கோளாரோடு வந்து சில காரியங்களை சொல்லுவாங்க ஆண்டர் உள்ளே சிரிச்சுக்கிட்டு இந்த சீசு எடுத்து நம்ம மறுபடியும் பதில் சொல்லலாம் சரிப்படாது இவங்களுக்கு நம்ம சில காரியங்களை செய்து காண்பிப்போம் என்று சொல்லி மத்திய சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இந்த வசனம் என்னை அதிகமாய் தொட்டது அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளைட்டு நான் ஏற்கனவே மூன்று சுவிசேஷனையும் நான் வாசித்தேன் இது வனாந்தரமான இடம் வனாந்தரமான இடம் அருமையான சகோதரியே அந்த வனாந்திரத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக புல்லை முளைப்பிக்க செய்திருந்தார் அங்கே ஒரு பசும்புல் பகுதி வனாந்திரத்திலே காணப்பட்டதினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை அந்த புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளை எவ்வளோ அருமையான காரியம் அதனால்தான் நான் சொன்னேன் வனாந்திரத்தில் பசுமை உண்டு நம்மளாக தேடிட்டு போனால் கூட கிடைக்காது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எந்த இடத்துக்கு சென்றாலும் நம்முடைய ஆவிக்குறி ஆகாரமும் கிடச்சிரும் நம்முடைய சரீர பிரகாரமான எல்லா தேவையும் சந்திக்கப்படும் அது மாத்திரமல்ல அழகாக உட்கார்ந்து இழைப்பாறக்கூடிய இடமும் வனாந்திரத்தில் ஆண்டு நம்மளுக்காக அழகாக ஆயத்தப்படுத்திடுவார் அங்கே பார்க்குறோம் புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளை இட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் ஆசீர்வத்து பிட்டு சீஷு கொடுத்தார் சீஷர்கள் அவளுக்கு கொடுத்தார்கள் அப்போ இவ்வளவு நேரம் ஜனங்கள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் பிறகு அவர்களை புல்லின் மேல் அமர்ந்திருக்க செய்தார் வனாந்திரத்தில் புல்வெளி உண்டா அந்த புல்வெளியை அவள் பார்த்தபோது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் மார்க்கு ஆறு முப்பத்தி ஒன்பது அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவளுக்கு கட்டளையிட்டார் பசுமையான புல்வெளி என்பது வனாந்திரத்தின் மத்தியிலே உள்ள ஒரு விசேஷித்தமான ஒரு அதிசயமான இடத்தை குறிக்கிறது அது அன்றைக்கு அங்கே வந்த ஜனங்களுக்கு இழைப்பாறுதலின் இடமாய் மாறினது அந்த வனாந்திரம் அன்றைக்கு அவளுக்கு விசேஷ ஆசிர்வாத இடமாய் மாறினது அந்த வனாந்திரம் அன்றைக்கு அவளுக்கு ஆச்சரியமான இடமாய் மாறினது அன்றைக்கு சீஷர்களுக்கும் வந்த ஜனங்களுக்கும் சாத்தியமில்லாத ஆசிர்வாதம் சாத்தியமாகி கிடைத்த இடமாய் மாறினது ஏனென்றால் வனாந்திரத்தில் பச்சை பிள்ளை காண முடியாது அருமையான சகோதரியே என் வாழ்க்கை மிகவும் வறட்சியாயிருக்குது பசும்பில் இல்லை எந்த ஆசிர்வாதமுமே இல்லை என்று சொல்கிறாயா ஆண்டவனுடைய உங்களை பார்த்து பேசுகிறார் ஆனாலும் தேவன் ஏற்கனவே வனாந்திரத்தில் ஆயத்தப்படுத்தி உள்ள புல்வெளிக்கு அந்த ஜனங்களை நடத்தி சென்றது போல உடைய வனாந்திர வாழ்க்கையிலும் தேவன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பசு புல்லை வச்சிருக்கிறார் ஹாலிலூயா அது உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் தீர்க்காசனமாய் சொல்லுகிறார் நான் உன்னை பசுமையான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் புல்லுள்ள இடங்களிலே நான் உன்னை நடத்துவேன் ஹாலே லூயா இந்த நாளிலே ஆண்டவரே அந்த புல்வெளிக்கு என்னை நடத்தி சொல்லும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் சீசலை தேடவில்லை ஜனங்கள் அதை நாடவில்லை ஆனாலும் உட்காரும்படிக்கு பசுமையான புல்வெளிக்கு நடத்தப்பட்டார்கள் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் எதிர்பாராத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுதான் வனாந்திரத்திலே காணப்படுகிற புல்வெளியின் அனுபவம் ஆகும் சூடான வனாந்திரத்திலே பச்சையான புல்வெளியை யார் கண்டுபிடிக்க முடியும் வறட்சியான வனாந்திரத்திலே யார் பசுமையை காண முடியும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வனாந்திரத்தின் மத்தியிலே பசும் பசும்புல்லை கூட முளைக்க செய்வார் ஹாலே லூயா எப்பொழுது ஜனங்கள் வனாந்திரத்தின் பசுமையை அனுபவித்தார்கள் தெரியுமா வனாந்திரத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது தான் இது சாத்தியமாகும் அநேகர் இன்றைக்கி என்னுடைய ஆண்டுடைய வார்த்தை வேணாம் எனக்கு ஆசிர்வாதம் மாத்திரம் வேணும்னு சொல்லி வனாந்திரத்தை தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க ஆண்டு ஒரு நாள் அந்த ஆஸ்வாதத்தை கொடுக்க மாட்டார் நீங்கள் கத்துடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து உங்களுடைய ஆவிக்கிற தேவைக்கு முதலிடம் கொடுக்கும்போது மற்ற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வது நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசுவத்துக்குள்ளாக உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் இங்கே பாருங்கள் அவங்க தங்களுடைய சரீர தேவைகளை கூட பொருட்படுத்தாமல் ஆணுவராகி இயேசுவோடு தரித்திருந்த அந்த வனாந்திரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் அல்லவா நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் நாம் கத்துடைய சத்தத்தை கேட்டு போதே தேவன் நமக்காக விசேஷமும் ஆச்சரியமான காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் ஹாலே லூயா நமக்கு தெரியாது நம்முடைய கண்களுக்கு புலப்படாது ஆனாலும் கத்தரைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கத்தர் உங்களுக்காக இன்றைக்கு நான் உணர்கிறேன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அருமையான சகோதரியே உங்களுக்காக கத்தர் ஒரு எதிர்பாராத ஒரு விசேஷமான ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் வருகிற நாட்களிலே அதனுடைய நன்மையை நீங்கள் காண்பீர்கள் மத்தேயு பதினான்கு பதிமூன்று இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் பாருங்க ஜனங்கள் அந்த நாட்களிலே ஆணோர் எங்கே சென்றாலும் வனாந்திரத்துக்கு போனாலும் அவரை பின்பற்ற மனதாக இருந்தார்கள் ஏன் அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும்படியாக கால்நடையாய் புறப்பட்டு போகிறார்கள் இன்றைக்கி அருமையான சகோதரியே சபையிலே வேண்டிய வசனம் பிரசங்கிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் வீடுகளிலே கத்துடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் கத்துடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய முதல் உரிமையும் நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த சண்டே மார்னிங் சர்வீஸ் அந்த ஆராதனை தொடங்கும் போது அந்த முதல் ஜபத்திலிருந்து கடைசி ஜெபம் வரைக்கும் குடும்பமாக தரித்திருக்கும் போது தான் தேவன் வனாந்திரத்திலே அதிசயங்களை காண செய்ய முடியும் ஆகவே ஒரு பாகத்தையும் நாம் தவற விடாதபடிக்கு ஒவ்வொரு பகுதியாக ஆராதனை நேரத்திலும் கலந்து கொண்டு விசேஷமாக வசனத்துக்கு கூர்ந்து கவனிக்கும் போது கத்தர் உங்களுடைய வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹாலே லூயா தேவண்டிய வார்த்தைக்காக பசியாய் உள்ள மக்களின் ஆத்மாவையும் சரீரத்தையும் தேவன் திருப்திப்படுத்த படுத்த வல்லவராயிருக்கிறார் இந்த ஜனம் இயேசுவின் பிரசனத்தில் காத்திருந்த ஜனம் இவர்கள் வாழ்க்கையில் பசுமையை கண்டார்கள் ஹாலிலூயா சாயங்காலமான வேலை தான் புல்வெளியில் உட்கார வைத்து அவளுக்கு எவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஒரு புத்துணர்ச்சியாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க கத்திரிய வார்த்தை தாகமாக கேட்ட ஜனங்களுக்கு உண்மையாகவே ஒரு புதிதான காரியம் காத்திருந்தது ஆகவே சூடான வனாந்திரத்தை கடக்கிறீர்களா ஆசிர்வாதமே இல்லாத வனாந்திரத்தின் வழியாய் சென்று கொண்டிருக்கிறீர்களா தேவன் சொல்லுகிறார் உங்கள் வனாந்திரத்தை உங்களுக்காக சௌகரியமான இடமாய் மாற்றுவேன் உங்களுக்கு ஒரு புல்வெளி காத்திருக்கிறது வனாந்திரத்திலே தேவன் எப்பொழுதுமே நம்மை அதிர்ஷ்டங்களை காணப்படுகிற தேவன் யாத்ராவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை பார்க்கும்போது மோசி மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி வருகிறான் ரெண்டாம் வசனம் அங்கே கத்தடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்றி பார்த்தான் முட்சடி அக்கினியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது மோசையுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்க வனாந்திரத்தின் பின்புறமாக மந்தையை ஓட்டிக்கொண்டு போகும்போது எரிந்து கொண்டிருந்தும் பட்சிக்கப்படாமல் இருந்ததை கண்டான் அது சாமலாகவில்லை வனாந்திரத்திலே மோசே பிரமிக்கத்தக்க பெரிய காட்சியை கண்டார் ஒரு அற்புத காட்சி எதிர்பாராத ஒரு காட்சி இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் வனாந்திரத்திலும் அதிர்சங்களை காண தேவன் உங்கள் கண்களை திறப்பார் ஆக ஆலையிலூயா அருமையான தரிசனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தை தான் கொடுப்பார் தெரியுமா உங்களுக்கு ம் அநேக கத்திரைய தரிசனத்தையும் கத்தருடைய சமூகத்தையும் அனுபவிக்கிற இடமே வனாந்திரமான இடம்தான் யாத்ரா மூன்று பத்திலே நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகித்திருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன்றத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அந்த அற்புத காட்சியை கண்ட பிறகு ஆண்டவர் மோசை இடத்திலே ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மோசைக்கு அந்த தான் தேனுடைய அழைப்பின் சத்தம் கேட்கிறது அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் எகிப்துக்கு புறப்பட்டு போனான் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை சொல்ல நாங்கள் திருமணமாகி அடுத்த ஆண்டே ஒரிசாவுக்கு என்று வேலை மாற்றம் செய்யப்பட்ட போது அங்கே போன போது எல்லாம் நல்லா இருந்துச்சு குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு நல்ல வேலை கவர்மெண்ட் வேலை எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் ஆவிக்கிரிய ரீதியிலே அது ஒரு வனாந்திரம் போல காணப்பட்டது அந்த ஒரு சில ஒன்றுமே இல்லை கத்தறிய வார்த்தை இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆண்டவரே ஏன் இப்படி இந்த மாதிரி வனாந்திரத்துக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீர் சிறு வயதிலிருந்து ஆண்டவரே வரே அப்படியே தானே நாங்கள் வளர்க்கப்பட்டோம் போஷிக்கப்பட்டோம் இப்பொழுது நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த எங்களை இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்துலேயே வந்திருக்கிறோமே என்று நாங்கள் கேட்டோம் கத்த சொன்னால் ஒரு சபையை உருவாக்க முடியாது இங்கே உங்களை உங்களை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே சபை உருவாகி ஒரு நான்கு ஆண்டுகள் அழித்து கல்கட்டாவுக்கு நாங்கள் வேலை மாற்றம் செய்யப்பட்டோம் அங்கே போனால் இந்த ஒரிசா விட ஒரு பயங்கரமான ஒரு வனாந்திரம் எங்களுடைய வீடு ஒரு தூரத்தில் இருந்தது வீட்டுக்கும் கோயிலுக்கும் இருபது கிலோமீட்டர் அப்போ இருபது கிலோமீட்டர் தூரத்தில் என்னுடைய மகள் அப்பொழுது மூன்று வயது தான் அந்த ரெண்டரை வயது மூன்று வயது இருக்கும் அந்த பிள்ளையை நாங்கள் கூட்டிக் கொண்டு இருபது கிலோமீட்டர் போக வேண்டும் இருபது கிலோமீட்டர் வர வேண்டும் அப்போ அப்படியாக கடந்து சென்று ஒரு சபைக்கு போய் உட்காருவோம் ஆனால் அப்படி அப்படியே ஒன்றுமே வார்த்தை எங்களுக்கு ஒன்றுமே வராது ஆண்டு இப்படி வனாந்தத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே அதே பயங்கர ஒரு சோர்வோடு ஒரு வெறுமையோடு வீட்டுக்கு தருவோம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முழுக்க எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆனால் கத்தடைய பாதுபட்டில் உட்கார்ந்து மண்ணாவை நாங்கள் புசித்து தான் நாங்கள் அன்றைக்கி போஷிக்கப்பட்டோம் அப்படியாக இருந்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு நாள் நான் காலையிலே ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்கேருந்து ஒரு புல்பிட் நாங்கள் ஒரு சாலை யூஸ் பண்ண புல்பிட் புல்பெட் அங்கே இருந்துச்சு அதை பார்த்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் ஏன் ஆண்டவரே இந்த புல்பிட் எங்களுக்கு கொடுத்தீங்க பா அப்படியே இருக்குது ஒரு பஞ்சகாலத்தில் இருக்கிறோமே ஏன் இப்படி தூசி படிஞ்சு இந்த புல்பிட் இருக்குதுன்னு கேட்ட போது ஆண்டவர் பேசினார் என்னோடு பேசினார் நான் உன்னை என்று அழைக்கிறேன் என்று சொல்லி மோசி குடி அழைத்தது போல் இப்பிரவரி பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் வரைக்கும் கத்தர் பேசினார் கல்கத்தா என்ற ஆவிக்குரிய வனாந்திரத்திலே தேவனுடைய அழைப்பை பெற்ற அப்போது ஒரு தரிசனம் நான் கண்டேன் அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை கண்டு ஒரு கூரை வீடு இருக்கிறது அதிலே ஒரு நெட்டையாக ஒரு ஆள் நல்ல பெரிய ஒரு ரெட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே வராரு கடந்து வராரு அவர் வந்தவன தமிழ் ஜனங்கள்லாம் வராங்க நான் கேட்குறேன் ஏன் ஆண்டவரே இப்படி பொட்டு வைத்த மனிதன் சவிக்குல வருகிறான் அப்போ ஆண்டவர் சொன்னார் அநேக இந்து மக்களை நான் உனக்காக தரப் போகிறேன்னு சொன்னார் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சேஸில் நிறைய ஆங்கிலோண்டியன் உட்கார்ந்துருக்க மாதிரி நான் பார்த்தேன் ஆண்டவரே ஏன் இதை காண்பிக்கிறீர் என்று ஆண்ட இடத்துல கேட்டேன் ஒனாந்திரமான அந்த நேரத்தில் அந்த கல்கட்டாவிலே இந்த வார்த்தை கொண்டனோடு ஏன் பேசுறேன் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் உண்மையாகவே நான் ரெண்டு காங்கிரேஷன் உங்களுக்காக தரப்போகிறேன் ஆங்கில இந்தியன் சொல்லி இங்கிலீஷ் காங்கிரிகேஷன் தமிழ் மக்களையும் தமிழ் ஆரோந்தியம் நான் தரப்போகிறேன்னு சொன்னார் அப்பொழுது எனக்கு எங்கள் கையில் பணம் இல்லை ஆத்மாக்கள் இல்லை ஒன்றுமே சபையே இல்லை வனாந்திரம் போல வெறுமையாய் நாங்கள் காணப்பட்ட நேரத்தில் கத்தோடைய சத்தம் வந்தது ஒரு நாள்லேயே கத்தோடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே இதெல்லாம் காமிச்சிட்டிங்க நாங்கள் என்ன செய்யணும் எங்கே போய் ஒழிய செய்யணும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் பெரம்பூர் என்று என்னுடைய காதலே ஒழித்தது பெரம்பூர் என்று தான் மூன்று தடவை நான் கேட்டேன் உடனடியாக நாங்கள் என்னுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நான் கடிதம் எழுதி அந்த கத்தரைய அழைப்பை அந்த வனாந்திரத்திலே பெற்று அந்த இடத்தை விட்டு மோசே தன்னுடைய பாவ சந்தோஷங்கள் அனுபவத்தை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை சைப்பேன் என்று சொல்லி அந்த வனாந்திர வாழ்க்கையிலே கத்தரிய வார்த்தையை பெற்று நாங்கள் கடந்து வந்த போது கத்தர் ஊழியத்தை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார் ஹாலிலூயா வனாந்திரத்தில் தான் நம்மக்கிட்ட ரொம்ப மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு தனிப்பட்ட ரீதியிலே பேசுவார் அது மாத்திரமல்ல அழைப்பு கத்திரிய ஊழியம் என்று வரும்போது வனாந்திரத்தில் வைத்து நம்மோடு பட்சமாய் பேசி அப்படியே ஊழியத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தது போல உங்களுக்கும் வனாந்திரத்திலே தேவன் ஒரு பசுமை ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் ஹாலி லூயா பவுலு கூட அரேபியா வனாந்திரம் ஒரு புல்வெளியாய் மாறினது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் அரேபியா வனாந்திரத்திலேயே நான் காத்திருப்பேன் என்று சொன்ன போது அவர் காத்திருந்து வெளியே வந்த போது ஒரு பெரிய அப்போசனாகும் மூன்றாம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களையும் பெற்றான் ஹாலி லூயா அருமையான மகளே இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஏசையா திர்கசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்த சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான சிலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தைப் போலவும் அதன் அவ்வாந்திர வழியை கத்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் ஏதேன் தோட்டம் தோட்டம் வனாந்திரம் என்னவா மாறப்போகுது தோட்டமாக ஒரு பசுமையான புல் செடிகள் உள்ள உள்ள மரம் செடி கொடிகள் உள்ள கனிகள் உள்ள மரங்கள் நிறைந்த விருட்சங்கள் நிறைந்த ஒரு தோட்டமாகும் ஒரு பூங்காவனமாய் கத்தர் உங்கள் வனாந்திர வாழ்க்கையை மாற்றப் போகிறார் நாம் கத்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் முதலாவதாக நான் சொன்னேன் வனாந்திரத்தில் கொழுமை உண்டு இரண்டாவதாக நான் சொன்னேன் வனாந்திரத்தில் பசுமை உண்டு மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை தியானிப்போம் வனாந்திரத்தில் மகிமை ஏசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே வனாந்திரமும் வறண்ட நிலமும் என்று ஆரம்பிக்கிறது ஆனால் இரண்டாம் வசனம் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கத்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் எங்கே காண்பார்கள் வனாந்தரத்திலே கத்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் அந்த ரெண்டாம் வசத்திலே நாம் வாசித்தோம் அந்த வனாந்தரத்திலே அந்த வறண்ட நிலத்திலே நோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் கொடுக்கப்படும் ஹாலி லூயா கத்தரைய மகிமை என்று சொல்லும்போது கத்துடைய சமூகம் நிறைந்த இடம்தான் கத்துடைய மகிமை காணப்படுகிற இடம் ஹாலி லூயா நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரேமேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலே வந்து சேர்ந்தார்கள் அங்கே பாலை மெருங்கினார்கள் இங்கே மகிமையானது வனாந்திரத்திலே வந்து இறங்குகிறது லூயா அது திசையையும் வெளிச்சத்தையும் வனாந்திர பாதிக்கு அளிக்கிறது யாத்திராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் பார்ப்போம் க யாத்திராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கத்தழைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார் ஹாலிலூயா கத்தோடைய மகிமை முழுமையாக வனாந்திரத்தை மூடிக்கொண்டது வனாந்திரத்தில் இஸ்ரேல் கோத்திரதார் பன்னிரெண்டு கோத்திரத்தாரும் தன்னுடைய கூடாரங்களை பாலை மிரக்கியிருந்தார்கள் நடுவிலே ஆசிரிப்பு கூடாரம் அமைந்திருந்தது ஹாலிலுயா ஆசிரிப்பு கூடாரத்தின் மீது கத்துடைய மகிமை வந்து ஒரு மேகம் போல இறங்கினது அருமையான சகோதரியே இந்த மனாந்திர வாழ்க்கையிலே கத்துடைய பிரசனத்தை உணர முடியுமா என்று கேட்கிறீர்களா கத்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கத்துடைய மகிமை வந்து இறங்கும் என்றால் நம்மால் அவருடைய சமூகத்தை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கத்தர் உங்களை தம்முடைய பிரசத்தினாலே சூழ்ந்து கொள்ளுவார் லூயா அந்த இரவின் குளிர் உங்களை தாக்காதபடிக்கு கத்துடைய பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும் பகலின் பயங்கரமான உக்கிர வெயில் உங்களை தாக்காதபடிக்கு உங்களை தொடாதபடிக்கு கத்துடைய சமூகம் உங்களை சுற்றி வளைத்துக்கொள்ளும் லூயா மேக மதின்மையை தங்கி கத்துடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது ஹாலே லூயா அன்றைக்கு மோசே செய்ய வேண்டிய ஊழியத்தை கூட செய்யக்கூடாத அளவுக்கு கத்தர் அன்றைக்கு எல்லா காரியங்களையும் தம்முடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தார் அவருடைய மகிமை வந்து இறங்கி இஸ்ரவேலருக்கு எல்லாம் அது ஒரு வெளிச்சமாய் மாறினது என்று வாசிக்கிறோம் ஹாலே லூயா தேவ மகிமையானது நம்மோடு தங்கி நம்மை முழுமையாய் மூடிக்கொள்வதாக கத்தரின் மகிமை வனாந்திரத்தில் எப்பொழுது காணப்படும் அருமையான சகோதரியே ஒரு முக்கியமான வசனத்தை லேவியராகத்திலிருந்து வாசிப்போம் லேவியராகவும் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் கத்தடைய மகிமை வனாந்திரத்தில் எப்பொழுது காணப்படும் லேவியராகவும் ஒன்பது ஆறு ஏழு அப்பொழுது மோசே கத்தர் கட்லைட்டை இந்த காரியத்தை செய்யுங்கள் கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான் மோசே ஆரோனை நோக்கி நீ பலிபீட தண்டையில் சேர்ந்து கத்தர் கட்லைட்ட படியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான் ஹாலிலூயா இங்கே பாவ நிவாரண பலியையும் தகன பலியையும் வனாந்திரத்திலே அவள் செய்த போது கத்துடைய மகிமை அவள் மேல் வந்து தங்கிற்றின என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வேலையிலே நீங்கள் சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவரே பாவ நிவாரண பலியையும் தகன பலி தகன பலி என்று சொல்லும்போது அங்க அங்கமாய் ஆண்டவரே என் கண்களை அண்டு பலிபடத்தில் வைக்கிறேன் என்னுடைய காதுகளை பலிபடத்தில் வைக்கிறேன் என்னுடைய கைகளை பலிபடத்தில் வைக்கிறேன் என் கால்களை பலிபடத்தில் வைக்கிறேன் என் ஜீவலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த இடத்திலே அந்த பலிபிடத்தில் கத்தரிய மகிமை அக்கினியாய் வந்து ஹாலிலுயா வேண்டாதவளை பட்சித்து நம்முடைய வாழ்க்கை என்னென்ன விதத்தில் அங்கீகரிக்க வேண்டுமோ அதை அங்கீகரித்து அக்னியினால் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும் என்று சொல்கிற மகிமை என்று சொல்லும்போது அது சாதாரண தேவ சமூகம் மாத்திரம் அல்ல அக்னியாய் வந்த இறங்குற தேவ சமூகம்தான் அந்த மகிமை ஹாலூயா ஆகவே உங்களை தான் இந்த வானாந்திர பிரயாணத்தில் பாவ நிவாரண பலியை செலுத்தி உங்களையே தகன பலியாய் ஒப்பு கொடுப்பீர்களா தேவனுடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படும் அப்பொழுது ஆசிரிப்பு கூடார அனுபவத்தை பெறுவீர்கள் லேவியராகவும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பின்பு மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது கத்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது ஹாலில் ஊயா உடைய மனாந்தர்களை மகிமையை காண வேண்டுமா கத்தர் சொல்கிறார் பலி செலுத்துங்க ஹாலில் இந்த நாட்களிலே நாம் இந்த ஊரடங்கு சட்டத்தின் கீழே நான் அமைதியாக வீடுகளிலே தரித்திருக்கிறேனே என்று சொல்லுகிற சகோதரியே இது பலி செலுத்துகிற நேரம் ஹால் இலையா நம்மையே ஜீவபலியாக ஒப்பிடுகிற நேரம் நம்மையே தகன பலியாக ஒப்பிடுகிற நேரம் பாவ நிவாரண பலி ஆண்டவரே உமக்கு விரோதமாக ஒருவேளை அண்டவரே ஏதாவது பாவம் செய்திருந்தால் என்னை மன்னியும் அன்றைய வேண்டாத பார்வை இருக்கும் என்றாலும் வேண்டாத வாத்து இருக்கும் என்றாலும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நீங்கள் பலி செலுத்தி பாருங்கள் ஹாலிலூயா கத்தர் உடைய வனாந்திர வாழ்க்கையை ஒரு அக்கினிமயமான ஒரு மகிமய வாழ்க்கையாய் மாற்றுவார் முடிவாக ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் முதல் பாகத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் உன்னத பாட்டு எட்டு ஐந்து முதல் பாகம் தன் நேசின் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் லூயா கத்தை சொல்கிறார் நாம் நேசரின் மேல் சார்ந்து கொண்டு பிரயாணம் பண்ணும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வனாந்திர வாழ்க்கை கடினம்தான் கஷ்டம்தான் ஆனாலும் நம் நேசன் மீது நாம் சார்ந்து கொண்டு வரும்போது இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நமக்கு கொளுமை உண்டாகும் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நமக்கு பசுமை உண்டாகும் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நாம் மகிமையான காரியங்களை நாம் அனுபவிப்போம் மகிமையான அனுபவங்களுக்குள்ளாய் நடத்தப்படுவோம் ஓசியாவிலே ஒரு அழகான வசனம் உண்டு ஓசியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஓசியா ரெண்டு பதினான்கு இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி ஹாலிலுயா சில நேரத்தில் ஆண்டவரே நம்மை வனாந்திர கொண்டு வருகிறார் கொண்டு வந்து முகமுகமாய் நம்மை பார்த்து நம்மளோடு பட்சமாய் பேச விரும்புகிறார் ஹாலிலுயா பயங்கரமான கஷ்டங்களின் வழியாய் பயங்கரமான சோதனை வழியாய் போய்கொண்டிருக்க சகோதரியே ஆண்டவுடைய கரங்களை பிடித்து வண்ணாந்திர கொண்டு வந்து விட்டு பட்சமாய் பேசி அந்த இடத்துல நம்பிக்கையை கொடுப்பேன் என்று சொல்லி அடுத்த வருஷத்துலேயே நாம் வாசிக்கிறோம் ஆகோரின் பள்ளத்தாக்குக்கு பதிலாக நம்பிக்கையின் வாசலை அவளுக்கு தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்குது டோர் ஆஃப் ஹோப் அப்போ வனாந்திர என்று சொன்னாலே நம்பிக்கை இல்லாத இடம் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி இல்லைனா அப்பலன்னா செத்து போகிற இடம் எல்லா காரியங்களும் இழக்கிற இடம் வண்ணாந்திரத்தில் கொண்டு போய் நம்பிக்கையின் வாசலை உனக்கு தருவேன் நானே அந்த நம்பிக்கையாக இருப்பேன் என்று கத்த சொல்கிறார் ஆகவே நம்ம எவ்வளோத்திலே பார்க்கும்போது வனாந்திரம் என்று சொல்லும்போது மிட்பார் என்று சொல்கிறோம் ஆனால் அந்த மிட்பார் என்கிற வார்த்தை மூல வார்த்தையாகிய தவார் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது தவார் என்றால் வார்த்தை என்ற அர்த்தம் அப்போ வனாந்திரத்திலே தேவன் நம்மை அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசுகிறார் என்றால் அதுதான் மிட்பாருக்கு நம்ம அழைத்து கொண்டு போய் தவ்வாறு நமக்கு தருகிறார் தன்னுடைய வார்த்தையை தரும்படியாக ஒரு நேருக்கு நேரு பட்சமாயும் தனிப்பட்ட ரீதியிலும் பேசும்படியாக தான் சில நேரங்களிலே நம்மை வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார் ஆகவே அவர் பாதை நமக்கு காட்டுவார் வெளிச்சம் காட்டுவார் திசை அறியாத போது திசையும் காட்டுவார் வாக்குத்த வசனமாக ஒரே வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் ஏசியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாக்குத்தத்தை வசனம் நடு பார்த்தே நான் வாசிக்கிறேன் ஏசாயி ஐம்பத்தி ரெண்டு பதினைந்து வனாந்திரம் செழிப்பான ஆகும் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் வனாந்திரம் என்று சொல்லும்போது ஒன்றுமே விளையாத இடம் ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு வயல்வெளியாக மாற்றிடுவேன் தானியம் விளையும் எல்லாமே விளையும் வானத்தின் மழை அது மேலே பெய்யும் முன்மாரியை தருவேன் பின் தருவேன் உடைய வனாந்திரமான வாழ்க்கையில் ஒரு அறுவடையே போகுது ஆண்டவர் வனாந்திரத்தை வயல்வெளி ஆக்கிட்டால் முதல்ல விதை விதைத்து அந்த விதை வளரத்தக்கதாக முன்மாரியும் பின்மாரியும் அனு அனுப்பி முன்மாரி அனுப்பி அந்த நன்றாக அந்த தானியம் விளைந்த பிறகு பின்பாக பின்மாறியும் அனுப்பி ஒரு விளைச்சலின் நிலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அது அந்த இடத்துல அறுவடை செய்யத்தக்கதாக கத்தர் உங்களுடைய வனாந்திரத்தை வயல்வெளியாக போகிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா கத்தர் உங்களோடு கூட இன்றைக்கு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஹாலி லூயா மனாந்திரத்தின் ஆசுவங்கள் என்று பார்த்தோம் ஹாலி லூயா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒரு பஞ்சம் நிறைந்த கொள்ளை நோய் நிறைந்த இந்த நாட்களிலே ஹாலி லூயா நீங்கள் தெருக்கல்ல போனா கூட அப்படியே வெறுமையாக வெறிச்சோன்று கிடைக்குது இதோ வனாந்திரத்தில் இருக்கிறது போல தான் இருக்குது சில நேரங்களை பார்க்கும்போது ஆனாலும் அருமையான சகோதரியே இந்த வனாந்திர வாழ்க்கையில் ஒரு நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்க ஹாலி லூயா ஆவியானவராகிய நான் உங்களை நான் நடத்தி கொண்டு செல்வேன் இந்த வனாந்திரத்திலே மன்னாவாகிய வார்த்தையினால் உடைய ஆத்மாவை கொழுமையாக்குவேன் ஹாலி லூயா ஹாலி லூயா கத்திரிய வசன் சொல்வது போல் என்னுடைய ஆலயத்தின் நன்மையினால் ஆலயத்தின் போஜன பதார்த்தத்தினால உங்களை திருப்தியாக்குவேன்னு ஆக்குவேன்னு அருமையான சகோதரியே உங்களுடைய மனாந்திரத்திலே கொழுமை உண்டு செழுமை உண்டு ஹாலி லூயா இரண்டாவதாக நான் சொன்னேன் நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயமான காரியத்தை இந்த மனாந்திரத்திலே செய்வேன் திடீரென்று ஒரு புதிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க திடீரென்று ஒரு அதிசயம் விளங்கும் வனாந்திரத்திலே பசுமையை நான் கட்டளையிட போகிறேன் ஹாலி லூயா அதே போல கடைசியாக நான் சொன்னேன் மனாந்திரத்திலே மகிமையை நான் காண செய்வேன் ஹாலி லூயா ஹாலி லூயா எல்லோரும் இந்த வேளையிலே உடைய வாழ்க்கையை பலியாக ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்பீங்களா அப்படியாக ஒப்புக் கொடுக்கும் போது உடைய வனாந்திர வாழ்க்கையிலே மகிமை வந்து இறங்கும் ஹாலி லூயா நாம் எல்லோரும் இந்த வேலையிலே செபிப்போம் ஹாலி லூயா எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செபியுங்க நாங்கள் ஜெயிப்போம் அன்பான பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு சோற்றுருக்கிற கத்தாகவே ஆண்டவரே சில நேரங்களே ஆண்டு ஏன் இந்த வராந்திரம் என்று நாங்கள் கேட்டது உண்டு ஆனாலும் நீர் இன்றைக்கு உபாவம் எட்டு பதினைந்துலேருந்து பேசுனது போல பின் நாட்களிலே எங்களுக்கு நன்மை வரும் பொருட்டு இந்த நாட்களிலே எங்களை சிறுமைப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டு இந்த வனாந்திர மார்க்கமாக எங்களை கொண்டு போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஆண்டவரே வனாந்திரத்திலே எங்களுக்கு கொழுமையும் ஆண்டவரே அண்டு பசுமையும் மகிமையும் கொடுத்து வருகிற நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கை நீர் ஆசிர்வத்து எங்கள் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கை நீர் ஆஸ்வதிக்க போகிறதுக்காக நன்றியோடு சோதரிக்கிற கத்தாவே அன்றுவரை எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் எல்லாவற்றையும் நான் ஸ்னாகி ஏ சுகசுவின் நாம தண்டுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் கத்திரி உங்களை ஆசுர்பான் ஹலை